கார்ஸ்லாம் நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். அதுலேயும் கார் ஓட்டுறது அதோட ரொம்ப பிடிக்கும். பட் கார் வச்சுட்டு இருக்கவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக பெட்ரோல் இல்லை டீசல் அவங்க வண்டிக்கு போட்டே ஆகணும். ஸோ அதுக்காக பெட்ரோல் பங்க் போகும்போது ஒரு சின்ன குழப்பம் வரும். பெட்ரோல் டேங்க் லெஃப்ட் சைடில் இருக்குதா ரைட் சைடில் இருக்குதா? இதுக்காக உங்கள் சீட்டை விட்டு நீங்கள் எழுந்து போகணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் உங்கள் கார் சீட்டில் இருந்தபடியே அதை தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னு கேட்குறீங்களா? வாங்க இந்த வீடியோவை பார்க்கலாம். இப்போ வர மாடர்ன் டே கார்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த ஃபீச்சர் இப்போ இருக்குது. ஸோ உங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்றது நீங்கள் உங்களோட ஸ்பிடாமீட்டர், ஆடோமீட்டர் ப்ளஸ் ஃபியூல் லெவல் பார்க்குறீங்க இல்லைங்களா, அதுதான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். ஸோ அதில் ஃபியூல் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க பாருங்க. அந்த இடத்துல ஒரு சின்ன இமேஜ் இருக்கும். அது என்ன இமேஜ்னா ஃபியூல் டிஸ்பென்சர் இமேஜ். ஸோ அந்த ஃபியூல் டிஸ்பென்சர் இமேஜ் பக்கத்தில் ஒரு சின்ன ஆரோ இருக்கும். ஸோ அந்த ஆரோ ரைட் சைடை காமிக்குது அப்படின்னா உங்களோட பெட்ரோல் டேங்க் ரைட் சைடில் இருக்குது. அதே ஆரோ லெஃப்ட் சைடில் இருக்குது அப்படின்னா உங்களோட பெட்ரோல் டேங்க் லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ இந்த ஒரு சின்ன ஃபீச்சர் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதை செக் பண்ணி பாருங்கள் உங்களோட காரில் இந்த ஃபீச்சர் இருக்குதா அப்படின்ட்டு. இப்போ நம்ம நிறைய ஷாப்பிங் பண்ணுறோம். மோஸ்ட்லி இதெல்லாமே வந்து ஆன்லைன்லேயே பண்ணுறோம், எஸ்பெஷலி வெப்சைட்ஸ் லைக் அமேசான். ஸோ அமேசான் வெப்சைட்டில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் நிறையவே. பட் அமேசான் லோகோக்கு பின்னாடி இருக்கிற மீனிங் என்னன்னு தெரியுமா? நல்லா ஊற்று பாருங்கள். அமேசான் அப்படின்ற வேர்டுக்கு கீழே ஒரு சின்ன ஒரு ஸ்மைலி மவுத் இருக்கும். ஸோ அந்த மவுத்தோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து 7 ஸ்டார்ட் ஆகும். ஸோ எண்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஜெட்டில் முடியும். ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அமேசான் செல்ஸ் ஆல் ப்ராடக்ட் ஃப்ரம் A to Z. ஸோ அதுதான் அதோட மீனிங். கீழே இருக்கிற அந்த ஸ்மைலி மவுத் வந்து வி டெலிவர் ஆல் ப்ராடக்ட் ஃப்ரம் A to Z வித் அ ஸ்மைலி ஃபேஸ். ஸோ இதுதான் அந்த லோகோக்கு பின்னாடி இருக்கிற மீனிங். நம்மளோட லேப்டாப் சார்ஜிங் கேபிளில் இல்லைன்னா மொபைல் ஃபோனோட யூஎஸ்பி கேபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சிலிண்ட்ரிக்கல் ஷேப் பல்ஜ் இருக்கும். அது கனெக்டர், சார்ஜிங் கனெக்டர் கிட்ட இது இருக்கும். ஸோ இதோட பேர் என்ன அப்படின்னா, இதுக்கு பேர் வந்து ஃபெராய்ட் பீ. இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில் இருக்கிற ஹை ஃப்ரீக்வன்சி நாய்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. ஸோ ஹை ஃப்ரீக்வன்சி நாய்ஸில் என்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அப்படின்னா உங்களோட ஸ்பீக்கர் சம்டைம்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஹிஸ்ஸிங் சவுண்ட் ஆர் பஸ்ஸிங் சவுண்ட் இருக்கும். நம்ம ஏதாவது சாங்ஸ் கேட்டே இருக்கோம், பேக்ரவுண்டில் ரொம்ப மைல்டாக ஒரு சின்ன நாய்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து மெயினாக ஹை ஃப்ரீக்வன்சி நாய்ஸால் ஏற்படக்கூடியது தான் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில். ஸோ இதை குறைக்கிறதுக்காக தான் இந்த ஃபெராய்ட் பீட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம நிறைய நாள் அதை பார்த்துருக்கோம், அதோட பர்பஸ் என்ன அப்படின்றத நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் ஃபெராய்ட் பீட் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் டூ சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்.